வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக எழிலன். நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். துஷான்பேயில் இன்று ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 21வது உச்சி மாநாடு. பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் உரையாற்றுகிறார். பிரதமர் நரேந்திர மோடியின் 71வது பிறந்த நாள் என்று பிஜேபி சார்பில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையேற்பு. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இன்று திருவொற்றியூர் மீன்பிடி துறைமுகத்தை பார்வையிட்டு மீனவர்களுடன் உரையாற்றுகிறார். தமிழகத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள ஆர் என் ரவி சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் வரவேற்பு. விரிவான செய்திகள். தஜிகிஸ்தான் தலைநகர் துஷான்பேயில் உள்ள நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு கவுன்சில் தலைவர்களின் 21வது கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். தஜிகிஸ்தான் அதிபர் எமோமலி ரகுமான் தலைமையில் நடைபெறும் இந்த உச்சி மாநாட்டின் முழு அமர்வில் இந்திய குழுவுக்கு தலைமையேற்று பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் உரையாற்றுகிறார். துஷான்பே மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நேரில் கலந்து கொள்கிறார். எஸ்இஓ எனப்படும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு மெய்நிகர் வடிவில் நடைபெறுவது இதுவே முதல் முறையாகும். இந்த அமைப்பில் உள்ள உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் பார்வையாளர்களாக இருக்கும் நாடுகள் எஸ்இஓ அமைப்பின் பொதுச் செயலாளர், எஸ்இஓ பிராந்திய தீவிரவாத தடுப்பு அமைப்பின் இயக்குநர், துர்க்மெனிஸ்தான் அதிபர் மற்றும் இதர விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்த அமைப்பில் முழு நேர உறுப்பினராக மாறிய பின்பு இந்தியா பங்கேற்கும் 4வது உச்சி மாநாடு இதுவாகும். கடந்த 20 ஆண்டுகளாக இந்த அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து இந்த உச்சி மாநாட்டில் ஆய்வு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வருங்கால ஒத்துழைப்புக்கான அம்சங்கள் குறித்து தலைவர்கள் விவாதித்து முடிவெடுப்பார்கள் என தெரிகிறது. பிராந்திய மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி வாஷிங்டனில் இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறவுள்ள குவாட் அமைப்பின் உச்சி மாநாட்டில் நேரடியாக பங்கேற்கிறார். வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி இதனை தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் 71வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்கு பிஜேபி விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. பிரதமரின் பிறந்த நாளன்று கொரோனா தடுப்பூசி செலுத்துவதில் சாதனையை நிகழ்த்தவும் சேவா மற்றும் சமர்ப்பன் இயக்கத்தை தொடங்கவும் பிஜேபி திட்டமிட்டுள்ளது. இன்று ஒரே நாளில் 1,50,00,000 கூடுதலான தடுப்பூசிகளை செலுத்த பிஜேபி இலக்கு நிர்ணயித்துள்ளது. பிரதமர் மோடி 1950ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி குஜராத் மாநிலத்தில் உள்ள ஒரு சிறிய நகரத்தில் பிறந்தார். ஏழ்மை குடும்பத்தைச் சேர்ந்த அவர் தொடக்க காலத்தில் பட்ட கஷ்டங்கள் அவருக்கு கடின உழைப்பின் மேன்மையை உணர்த்துவதாக அமைந்தது. தொடக்க காலத்தில் அவர் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் பணியாற்றினார். பின்னர் பிஜேபியில் இணைந்து மாநில மற்றும் தேசிய அரசியலில் பங்கேற்றார். பிரதமர் மோடி குஜராத் பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் பாடத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். தொழில்நுட்ப ஆர்வலரான பிரதமர் மக்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டுவர தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் உறுதியுடன் செயல்பட்டு வருகிறார். கவிதை நூல் உட்பட பல்வேறு நூல்களை பிரதமர் மோடி இயற்றியுள்ளார். அனைவருக்கும் தூய்மையான குடிநீர், சாலை வசதிகள், அனைத்து கிராமங்களுக்கும் பிராட்பேண்ட் இணைப்பு ஆகிய அனைவருக்கும் கல்வி ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு மோடி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. பிரதமர் மோடியின் பிறந்த நாளன்று அவருக்கு பரிசு வழங்கும் வகையில் கொரோனா தடுப்பூசி போடாதவர்களை கொண்டு வந்து தடுப்பூசி பெற செய்ய வேண்டும் என்று மக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் மோடியின் தொகுதியான வாரணாசியில் பிஜேபி தொண்டர்கள் மண் அகல் விளக்குகள் ஏற்றி 71 கிலோ எடையுள்ள லட்டு வெட்டி அவரது பிறந்த நாளை கொண்டாடினார்கள். இந்தூரிலும் பிரதமர் மோடியின் பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழ்நாட்டிலும் பிஜேபி சார்பில் பிரதமரின் பிறந்தநாள் தொடர்பாக பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பாதுகாப்புத் துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உள்ளிட்ட தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இம்மாதம் 26ஆம் தேதி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாக உள்ள பிரதமரின் மனதின் குரல் 81ஆவது நிகழ்ச்சிக்காக மக்கள் தங்களின் யோசனைகள் மற்றும் கருத்துக்களை பகிருமாறு பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் தங்கள் கருத்துக்களை நமோ செயலி அல்லது மைகோ வலைதளத்தில் பதிவிடலாம் என்று பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். ஒன்று 1800 7800 என்ற தொலைபேசி எண்ணில் ஹிந்தி அல்லது ஆங்கிலத்தில் பதிவு செய்த கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜிஎஸ்டி கவுன்சிலின் 45ஆவது கூட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று லக்னோவில் நடைபெறுகிறது. கொரோனா பரவல் காரணமாக ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்று வந்த நிலையில் லக்னோவில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச நிதித்துறை அமைச்சர்கள் நேரில் கலந்து கொள்கின்றனர். இந்த கூட்டத்தில் ஜிஎஸ்டி வரம்பிற்குள் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட பெட்ரோலிய பொருட்களை கொண்டு வருவது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே மும்பையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த 6 ஆண்டுகளில் அங்கீகாரம், தீர்மானம், மறு முதலீடு, சீர்திருத்தங்கள் ஆகிய 4 அம்ச உத்திகளை மத்திய அரசு கடைபிடித்ததன் காரணமாக வங்கிகள் 500,479 கோடி ரூபாய் கடன் தொகையை மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். வங்கித்துறையில் மத்திய அமைச்சரவை நேற்று எடுத்த முடிவுகள் குறித்து விளக்கினார். கடந்த 2020-21ஆம் நிதியாண்டில் 2 வங்கிகள் மட்டுமே இழப்பை சந்தித்ததாக அவர் குறிப்பிட்டார். பொதுத்துறை வங்கிகளை சீரமைக்கும் நடவடிக்கைகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். வங்கிகளை சீரமைப்பதற்காக இந்தியா கடன் உத்தரவாத நிறுவனத்தை அமைக்க உள்ளதாக குறிப்பிட்ட நிதியமைச்சர் திட்டமிட்டபடி வாராக் கடன்கள் மீட்கப்பட்டு வருவதாக கூறினார். 30,600 கோடி ரூபாய்க்கான மத்திய அரசின் உத்தரவாத திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். An asset reconstruction company with also an asset management company so that we can consolidate and take over the existing stressed assets, the debts, and thereafter manage and dispose of them to buyers so that we can realize the value of these stressed assets. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இன்று சென்னை திருவெற்றியூர் மீன்பிடி துறைமுகத்தை பார்வையிட்டு திருவெற்றியூர் குப்பம், காசிமேடு, பழவேற்காடு பகுதி மீனவர்களுடன் கலந்துரையாடுகிறார். தமிழ்நாட்டில் 2 நாள் பயணமாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தமிழகம் வந்துள்ளார். மீன்பிடி துறைமுக ஆய்வுக்கு பின்னர் அங்குள்ள மீனவ சமுதாய மக்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். இந்த கலந்துரையாடலின் போது மீனவர்களின் பிரச்சினை குறித்து கேட்டறிந்து மீனவ சமுதாயத்தின் ஒட்டுமொத்த மேம்பாட்டிற்கான இந்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் விளக்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருவற்றியூர் குப்பத்தில் மீன்பிடி துறைமுக திட்டம் மீன்வளம் மற்றும் மீன் வளர்ப்பு கட்டமைப்பு மேம்பாடு நிதியின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. மத்திய பட்ஜெட்டில் 5 பெரிய மீன்பிடி துறைமுகங்கள் மேம்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதில் ஒன்று காசிமேடு மீன்பிடி துறைமுகமாகும். நாளை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காட்டில் ஆய்வு மேற்கொண்டு மீனவர்களின் குறைகளை கேட்டறிகிறார். பிரதமர் மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக பிஜேபி சார்பில் இன்று காலை பெசன் நகர் கடற்கரையை தூய்மை செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மாநில பிஜேபி தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிரதமர் நரேந்திர மோடி பெற்ற பரிசுகள் மற்றும் நினைவுப் பொருட்களை மின்னணு ஏலத்தில் விடும் நிகழ்ச்சியை மத்திய அரசின் கலாச்சாரத்துறை அமைச்சகம் நடத்துகிறது.
இந்த நினைவு பரிசுகளில் ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்கள் அளித்த விளையாட்டு சாதனங்கள், அயோத்தி ராமர் கோயில், சர்தாம், ருத்ரராட்சம் ஆய் மாநாடு மையம் ஆகியவற்றின் மாதிரிகள், சிற்பங்கள், ஓவியங்கள், அங்கவஸ்திரங்கள் உட்பட பல பொருட்கள் உள்ளன. இந்த மின்னணு ஏலம் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெறும். pmmentos.gov.in என்ற இணையதளம் மூலம் பங்கேற்கும் நபர்கள் மற்றும் அமைப்புகள் ஏலத்தில் கலந்து கொள்ளலாம். இந்த மின்னணு ஏலம் மூலம் கிடைக்கும் பணம் கங்கை நதியை பாதுகாக்கும் மற்றும் புதுப்பிக்கும் நமாமி கங்கை திட்டத்திற்கு வழங்கப்படும். நாட்டில் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் தண்ணீர் சோதனை கூடங்களை 2023ஆம் ஆண்டிற்குள் நிறுவ மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. குவஹாத்தியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் இதனை தெரிவித்தார். இதுவரை தண்ணீர் சோதனை கூடங்கள் 2000 நிறுவப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் வடகிழக்கு மாநிலங்களுக்கு சுமார் 15,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். பல்வேறு இடர்பாடுகளுக்கிடையே வடகிழக்கு மாநிலங்களில் ஜல்ஜீவன் இயக்கம் சிறப்பாக செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் சுமார் 6 லட்சம் பெண்கள் குடிநீரின் தூய்மை மற்றும் தரத்தை சோதிப்பது எவ்வாறு என்பதில் பயிற்சி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் ஷெகாவத் கூறினார். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை நேரலையில் இசையலை. நேரலையில் இசையலை இசை கலைஞர்களின் இன்னிசை நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை நேரலையில் இசையலை. பொதிகையுடன் இணைந்திருங்கள். தமிழகத்தில் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள ஆர் என் ரவி டெல்லியிலிருந்து நேற்று சென்னை வந்தார். விமான நிலையத்தில் தமிழக அரசின் சார்பில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதிய ஆளுநருக்கு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அமைச்சர்கள் துரைமுருகன், கே என் நேரு, பொன்முடி, ஏவா வேலு, தலைமைச் செயலாளர் இறையன்பு, காவல்துறை தலைவர் சைலேந்திரபாபு, சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் சங்கர் ஜிவால் ஆகியோர் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள ஆர் என் ரவியை விமான நிலையத்தில் வரவேற்றனர். புதிய ஆளுநருக்கு போக்குவரத்து காவல்துறையினரின் மரபுப்படி இருசக்கர வாகனங்களில் விமான நிலையம் முதல் ஆளுநர் மாளிகை வரை அணிவகுத்து சென்று வரவேற்பு அளித்தனர். ஆளுநர் மாளிகை வளாகத்தில் காவல்துறையின் குதிரைப்படையினர் வரவேற்பு அளித்தனர். தமிழகத்தில் புதிய ஆளுநராக ஆர் என் ரவி நாளை சனிக்கிழமை பதவியேற்பார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் ஒவ்வொரு துறையிலும் வெளியிடப்பட்டுள்ள புதிய அறிவிப்புகள் மற்றும் அதற்கான நிதி ஆதாரங்கள் குறித்து அனைத்து துறை செயலாளர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று ஆலோசனை நடத்தினார். அண்மையில் சட்டப்பேரவையில் விதியின் 110 கீழ் வெளியிடப்பட்ட அறிவிப்புகள், மானிய கோரிக்கைகளின் போது அமைச்சர்களால் வெளியிடப்பட்ட அறிவிப்புகள், அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களின் செயல்பாடுகள் ஆகியவை குறித்து முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு வெளியிட்டுள்ள பல்வேறு அறிவிப்புகளை நிறைவேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் அதிகாரிகளுக்கு உள்ளதாகவும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற அவர்களது ஒத்துழைப்பு அவசியம் என்றும் கூறினார். அறிவிப்புகளை செயல்படுத்தும் போது வழக்குகள் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டியதும் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். அடுத்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய இன்னும் 6 மாதங்களே உள்ளதால் அதற்குள் ஏற்கனவே செய்த அறிவிப்புகளை செயல்படுத்த வேகமாகவும் விவேகமாகவும் காரியமாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். திட்டங்கள், அறிவிப்புகள் குறித்து ஆன்லைன் தகவல் பலகை ஒன்றை ஏற்படுத்தி வாரம் ஒருமுறை அதனை தாம் ஆய்வு செய்ய இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். கால நிர்ணயத்துடன் அனைத்து அறிவிப்புகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய முதலமைச்சர் துறைகள் அனைத்தும் ஒன்றுபட்டு இயங்கினால்தான் திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்று கூறினார். ஒவ்வொரு துறையும் மேற்கொண்டுள்ள பணிகளின் செயலாக்கம் குறித்து வரும் அக்டோபர் மாதம் மீண்டும் ஆய்வு செய்யப்படும் என முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் இறையன்பு மற்றும் அனைத்து துறை செயலாளர்கள் கலந்து கொண்டனர்.
தமிழகத்தில் மூன்று முக்கிய திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். ஏற்கனவே பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில், திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் ஆகிய இரண்டு திருக்கோயில்களிலும் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆகிய மூன்று திருக்கோயில்களிலும் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் நீட் தேர்வு எழுதிய 110,971 பேருக்கு நேற்று முதல் மனநலம் சார்ந்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருவதாக மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். நேற்று சென்னையில் ராமசாமி படையாட்சியாரின் 104வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தியபின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். இதுவரை 800 பேருக்கு 38 மாவட்டங்களில் உள்ள 333 மனநல மருத்துவர்களை கொண்டு ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் மீதமுள்ள அனைவருக்கும் 10 நாட்களுக்குள் ஆலோசனை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். நாட்டிலேயே முதன்முறையாக இதுபோன்ற திட்டம் தொடங்கப்பட்டிருப்பது பெற்றோர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக அமைச்சர் கூறினார். மக்களை தேடி மருத்துவ திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படுவதாகவும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள 9 மாவட்டங்களில் இந்த திட்டத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையரிடம் அனுமதி கோரியிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 493,544 பேர் பயனடைந்திருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். தொடர்வது விரைவு செய்திகள். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் பல்வேறு மாநிலங்கள் பாராட்டும் வகையில் அமைந்துள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்கள் மீது பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் விவசாயிகளின் நலன் கருதி 100,000 விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட உள்ளதாகவும் ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு தனி ஆணையம் அமைக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். இவ்விழாவில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி, ஆட்சியர் முருகேஷ், நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை, சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அம்பேத்குமார், ஜோதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாட்டின் 75வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தையொட்டி தூய்மை இந்தியா இயக்கத்தின் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை மதுரை மாவட்ட ஆட்சியர் அனிசேகர் தொடங்கி வைத்தார். இந்த பிரச்சார வாகனம் மாவட்டம் முழுவதும் பயணம் மேற்கொண்டு திறந்த வழியில் மலம் கழித்தல் கூடாது என்பதை வலியுறுத்தியும் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்துக் கொள்வதன் அவசியம் குறித்தும் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் மாவட்டத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 150,000 மேற்பட்ட கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு அனைத்து வீடுகளிலும் கழிப்பறைகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் தேசிய குழந்தை தொழிலாளர் திட்ட சிறப்பு பயிற்சி மையங்களில் பயிலும் மாணவ மாணவியர்களின் குடும்பங்களுக்கு 400,000 ரூபாய் மதிப்பிலான கொரோனா நிவாரணப் பொருட்களை ஆட்சியர் மேகநாத ரெட்டி வழங்கினார். சிவகாட்சி சாட்சியாபுரம் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ஆட்சியர் 304 குடும்பங்களுக்கு தலா 1,300 வீதம் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த ஆண்டும் இதேபோல் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்த அவர் இத்திட்டத்தில் சிறப்பாக பணியாற்றியவர்களையும் பாராட்டினார். கர்ப்பிணி பெண்கள் முறையாக தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என திருப்பூர் சட்டப்பேரவை உறுப்பினர் செல்வராஜ் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூரில் சமூக நலம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் ஆகிய துறைகளின் கீழ் 100 பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அவர் தமிழக அரசு பெண்களின் நலனில் மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாநகர நல அலுவலர் பிரதீப் கிருஷ்ணகுமார், மாவட்ட திட்ட அலுவலர் மரகதம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் தலைவாசல் பகுதிகளில் உள்ள அரசு அலுவலகங்களில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் ஆய்வு மேற்கொண்டார். பெத்தநாயகம் ஊராட்சி ஒன்றியத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் நியாய விலைக் கடையை பார்வையிட்டு ஆய்வு செய்த அவர் பொருட்கள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு முறையாக வழங்கப்படுகிறதா என்றும் கேட்டறிந்தார். பின்னர் தலைவாசல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்திற்கு சென்று ஆய்வு செய்தார். இதேபோல் தேவியாக்குறிச்சியில் உள்ள அரசு மறுவாழ்வு இல்லத்தினை நேரடியாக பார்வையிட்டார். பின்னர் ஆத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பராமரிக்கப்படும் கோப்புகள் மற்றும் பதிவேடுகளை ஆய்வு செய்தார். மேலும் மக்களின் அடிப்படை தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் அலுவலர்களுக்கு அவர் உத்தரவிட்டார்.
கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் மக்களுக்காக பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்களுக்கு உணவு தானியம் வழங்கி வருகிறது. மத்திய அரசின் இந்த திட்டத்தின்படி வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் மக்களுக்கு 5 கிலோ அரிசி, 1 கிலோ கோதுமை, பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் உதகமண்டலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்தில் பயனடைந்தவர்கள் சிலர் ஊரடங்கு காலத்தில் வேலையின்றி தவித்தபோது மிகுந்த பயனளித்ததாகவும் இதனால் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசால இலவசமா அதாவது அரிசி பருப்பு சக்கரை அதெல்லாம் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு வெகுவாக கொடுக்கப்பட்டு வருது. அந்த சிறப்பான திட்டங்களை அறிவித்த மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடிஜி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த கொரோனா காலகட்டத்தில் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மத்திய அரசோட பாரத பிரதமரோட 5 கிலோ அரிசி, பருப்பு, சக்கரை போன்ற பொருட்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது. அது வந்து பாரத பிரதமருக்கு நம்ம நன்றி சொல்லணும். இலவச அரிசி, பருப்பு, கோதுமை எல்லாம் இலவசமாக மத்திய அரசின் மூலமாக வழங்கப்படுகிறது. இதை வாங்கி நாங்கள் நல்ல பயன் அடைகிறோம். அதனால் இது வழங்கிய மத்திய அரசுக்கு நன்றி. இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து 94.64% பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் 30,570 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் கொரோனா தொற்றிலிருந்து 38,303 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிகிச்சை பலனின்றி 431 பேர் உயிரிழந்தனர். தற்பொழுது 3,42,923 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் நேற்று புதிதாக 1,693 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் தொற்றிலிருந்து 1,548 பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் இத்தொற்றுக்காக 16,756 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 25 பேர் உயிரிழந்துள்ளனர். கோவையில் 206 பேரும், சென்னையில் 202 பேரும், செங்கல்பட்டில் 135 பேரும், ஈரோட்டில் 134 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 22,77,95,418 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 46,83,312 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்றிலிருந்து 20,44,43,606 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் இதுவரை 76,57,00,000 அதிகமானோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை 76,57,17,137 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று மட்டும் 64,51,423 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. இதில் 37,47,004 பேருக்கு முதல் தவணை தடுப்பூசியும், 27,04,419 பேருக்கு இரண்டாவது தவணை தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை 4,05,92,697 பேருக்கு கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 3,22,06,810 பேருக்கு முதல் தவணை தடுப்பூசியும், 83,85,887 பேருக்கு இரண்டாவது தவணை தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இதுவரை 8,93,213 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. அடுத்து வருவது உலக செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உஸ்பெகிஸ்தான் நாட்டு வெளியுறவு அமைச்சர் அப்துல் அஜீஸ் கமிலாவுடன் ஆப்கானிஸ்தான் நிலவரம் குறித்து பேச்சு நடத்தியுள்ளார். தஜிகிஸ்தானில் உள்ள துஷான்பே என்ற இடத்தில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டின் போது இந்த சந்திப்பு நடைபெற்றது. இதுகுறித்து தமது டுவிட்டரில் கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர் ஜெய்சங்கர் ஆப்கானிஸ்தான் நிலவரம் குறித்து உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சருடன் விவாதித்ததாகவும், பயங்கரவாதம் மற்றும் அடிப்படைவாதம் ஆகியவற்றுக்கு எதிராக பரஸ்பரம் ஒத்துழைப்பு அளித்து வரும் நாடு என்ற முறையில் அந்த நாட்டு அமைச்சருடன் ஆப்கானிஸ்தான் நிலவரம் குறித்து பேசியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஹோசன் அமீர் அப்துல் ஹியானையும் சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது, மண்டல பிரச்சினைகளில் ஒத்துழைப்பது ஆகியவை குறித்து பேச்சு நடத்தியதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றொரு டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்.
ஆர்மேனியா நாட்டு வெளியுறவு அமைச்சர் அராரட் மிர்ஷோயானையும் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆறாவது பிரிக்ஸ் இளம் அறிவியல் அறிஞர்கள் மன்றத்தின் கூட்டத்தில் இந்தியா சார்பில் சுகாதாரம் மின்சக்தி டிஜிட்டல் புரட்சி மற்றும் புதுமை படைப்பு குறித்து வலியுறுத்தப்பட்டது. பெங்களூரு தேசிய உயர்கல்வி நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தது. இந்த கூட்டத்தின் நிறைவில் உரையாற்றிய அறிவியல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் சஞ்சய் பட்டாச்சாரியா சுகாதாரம் மின்சக்தி டிஜிட்டல் புரட்சி பற்றி விவாதிக்கப்பட்டது சரியான தேர்வு என்று கூறினார். திறன் மேம்பாடு மீட்டெழுச்சி திறன் புதுமை படைப்பு நிலைத்தன்மை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் ஆகியவற்றுக்கு பிரிக்ஸ் இளம் அறிவியல் அறிஞர்கள் மன்ற முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கொரோனா பெருந்தொற்று தொடர்பாக பிரிக்ஸ் அமைப்பின் அறிவியல் துறை அமைச்சர்கள் பல்வேறு துறைகளில் ஆராய்ச்சிகளில் ஒத்துழைக்க முடிவு செய்துள்ளது. இந்த ஒத்துழைப்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா சார்பில் 1 கோடி அமெரிக்க டாலர் உதவி வழங்க பிரிக்ஸ் நாடுகளின் நிதி உதவி அமைப்புகளுக்கும் இந்தியாவின் அறிவியல் தொழில்நுட்பத்துறையும் முன்வந்துள்ளன. நைஜீரியா நாட்டுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கத்துடன் இந்தியாவின் உயர்நிலைக்குழு அந்நாட்டில் பயணம் மேற்கொண்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு செயலகத்தின் ராணுவ ஆலோசகர் லெப்டினன்ட் ஜெனரல் வினோத் கந்தாரை தலைமையில் இந்திய குழு அங்கு சென்றுள்ளது. தேசிய பாதுகாப்பு சபை செயலகம் பாதுகாப்பு அமைச்சகம் முப்படைகள் வெளியுறவு அமைச்சகம் பாதுகாப்பு தொழில்துறை ஆகியவற்றின் பிரதிநிதிகள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளன. நைஜீரியா நாட்டு பாதுகாப்புத்துறையின் உயர் அதிகாரிகளை குழுவினர் சந்தித்து பேசியுள்ளனர். அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி அரசியல் தலைவர்கள் பாதுகாப்பு தொழில்துறை பிரதிநிதிகள் ஆகியோருடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இந்திய குழு பேச்சு நடத்தியுள்ளது. தொடர்ந்து விளையாட்டுச் செய்திகள். இந்தியா பஹ்ரைன் நாடுகளுக்கிடையே இளைஞர்களின் விளையாட்டுத் திறனை மேம்படுத்தும் வகையில் ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாகூர் தெரிவித்துள்ளார். பஹ்ரைன் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஐமின் தஃபீக்குடன் மத்திய அமைச்சர் அனுராக் தாகூர் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார். அப்போது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையில் இருதரப்பினரும் மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொண்டனர். இதுகுறித்து அனுராக் தாகூர் தமது டுவிட்டர் பதிவில் இந்தியா பஹ்ரைன் இணைந்து எதிர்காலத்தில் விளையாட்டுத் துறையில் ஒத்துழைப்பு வழங்குவது மற்றும் இளைஞர் நலன் உள்ளிட்டவற்றில் இருதரப்பினரும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று உள்ளாட்சி தேர்தல் நடத்தை விதிகள் அறிவிப்பு. வழிபாட்டு தலங்களை தேர்தல் பிரச்சார இடங்களாக பயன்படுத்த மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவு நிறுத்தங்கள். கொரோனா இறப்பு சான்றிதழ் வழங்குவதை எளிமையாக்க மாவட்டந்தோறும் குழு அமைக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். தினமணி. தமிழகத்தில் காற்று மாசுபடுவதை கட்டுப்படுத்தும் வகையில் 1 கோடி பீமா மூங்கில் ஓராண்டிற்குள் இலக்கு நிர்ணயம். தினமலர். கொரோனா பெருந்தொற்று காரணமாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் ஆசிரியர்கள் தேர்வாணையம் ஆகியவற்றுக்கான வயது உச்சவரம்பை மேலும் 2 ஆண்டுகள் அதிகரித்து அரசாணை. தினகரன். சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணி முழுவீச்சில் தொடங்கியுள்ளது. பணிகளை கண்காணிக்க தனி அமைப்பு உருவாக்கம். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். துஷான்பேயில் இன்று ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 21வது உச்சி மாநாடு. பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் உரையாற்றுகிறார். பிரதமர் நரேந்திர மோடியின் 71வது பிறந்த நாள் இன்று. பிஜேபி சார்பில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையேற்பு. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இன்று திருவொற்றியூர் மீன்பிடி துறைமுகத்தை பார்வையிட்டு மீனவர்களுடன் உரையாற்றுகிறார். தமிழகத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள ஆர் என் ரவி சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் வரவேற்பு.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மற்பகல் 11 மணிக்கு. வணக்கம்.